Hello friends, welcome to Sari Samail. இன்னைக்கு நாம பீஃப் உருண்டை கறி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி சாரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன துண்டை கட் பண்ணியிருக்கோம், இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா அப்படி நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம மொத்தம் அரைச்சாச்சு. இப்போ இதில் கலக்கிறதுக்கு நம்ம மிளகாத்தூள் உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ போடுற மசாலா வந்து கறிக்கு மட்டும்தான், குழம்புக்கு தனியாக போட போகிறோம். நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். ஹாஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு வேணும்னு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கலந்துடலாம். நான் 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி மசாலாலாம் சேர்த்துருக்கேன். ஃபுல்லாக எல்லாத்துலேயும் மசாலா ஒட்டின மாதிரி நம்ம பேசினுட்டோங்க. எல்லாத்துலேயும் இந்த மசாலா பட்டுற மாதிரி நம்ம பேசினோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மொத்த மசாலாவும் எல்லா கறியிலையும் படணும். நல்லா பேசிட்டு சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி நம்ம வச்சிடலாம். 1/2 மணி நேரம் இது ஊறட்டங்க. சின்ன சின்ன உருண்டைங்களாம் உருட்டிக்கலாங்க. ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லை, மீடியம் சைஸாக உருட்டிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம உருட்டியாச்சுங்க. இது 1/2 மணி நேரம் நம்ம அப்படியே ஊற வைக்கலாம். இப்போ தான் கொஞ்சம் மசாலாலாம் ஊறும், நல்லா கெட்டியாகும். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவும் ரெடி பண்ணிக்கலாம். பாத்திரம் ஹீட் பண்ணியிருக்கேங்க. 1/50 கிராம் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். இல்லை 4 துண்டு பட்டை, 1/7 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்துருக்கோங்க. 4 வெங்காயம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம கறியில் 2 ஸ்பூன் சேர்த்தோம், குழம்புக்கு 2/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பச்சை வாசனை போட்டோம், நல்லா கொதிக்கட்டும். இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா ஒதுங்கிடுச்சுங்க. 2 ஸ்பூன் மிளகாய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் போடுற அளவெல்லாம் 1/2 கிலோ கறிக்கு, நான் 1/2 கிலோ கறி எடுத்து செய்கிறேங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு காரம் என்ன தேவைன்னா நீங்கள் கூடவோ குறைச்சிக்கவோ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிளகாவோட பச்சை வாசனை போகட்டுங்க. நான் 1/4 மூடி தேங்காய், 7 தக்காளி எடுத்துருக்கேங்க, அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம
குழம்புக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாங்க. இது ஒரு பாதி அளவு கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு அதுக்கப்புறமா நம்ம கறி சேர்த்துடலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அந்த கறி பீஸ் எல்லாம் போட்டுடலாம். குழம்பு 20 நிமிஷம் கொதிச்சிச்சுங்க. நம்ம கறி உருண்டை பிடிச்சி வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை சேர்த்துடலாம். கறி சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. நல்லா வெந்துடும். உருண்டையெல்லாம் போட்டாச்சுங்க. உடனே கலரக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா கலங்க, இல்லைனா உருண்டையெல்லாம் உடஞ்சிரும். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம கலக்கி விட்டுடலாம். கொஞ்சம் வெந்திருக்கு கறியெல்லாம். இன்னும் ஒரு 15 நிமிஷம் கொதிக்கிட்டோம். குழம்பு ரெடி ஆகிடும். கறி நல்லா வெந்துடுச்சுங்க. குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு 15-20 நிமிஷம் ஆச்சுங்க குழம்பு செய்கிறதுக்கு. கறி நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா வெந்துடுச்சுங்க. நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சாடிய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.